புதுவை கடலூர் மறை மாவட்ட புதிய பேராயர் பிஷப் பிரான்சிஸ் காலிஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுவை கடலூர் மறை மாவட்ட பேராயராக பிரான்சிஸ் காலிஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டின் பிஷப் பிரான்சிஸ் காலிஸ் அவர்களை புனித போப் பிரான்சிஸ் நியமித்துள்ளார். ஆயராக இருந்தவர் மார்ச் 19, 2022 அன்று பேராயராக உயர்த்தப்பட்டுள்ளது. பிரான்சிஸ் காலிஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கோட்டார் மறை மாவட்டத்திற்கு உட்பட்ட ராதாபுரத்தில் 1957 நவம்பர் 23 பிறந்தார். அங்குள்ள தொடக்கப்பள்ளியில் பயின்றார். பின்னர் மீரட்டின் சர்தனாவில் உள்ள செயின்ட் ஜான்ஸ் மைனர் செமினரியில் கல்வி பயின்றார். அவர் தத்துவம் மற்றும் இறையியல் ஆய்வுகளுக்காக ராஞ்சியில் உள்ள செயின்ட் ஆல்பர்டின் பயிற்சியை தொடர்ந்தார். 1982 டிசம்பர் 30 குர்துவ பட்டம் பெற்றார். அதே மறை மாவட்டத்தில் திருப்பலி ஆற்றினார். அவர் பீகார், சேக்ரட் சர்ச், ரூர்க்கி, செயின்ட் பயஸ் சர்ச், செயின்ட் ஜேம்ஸ் சர்ச், சிர்ஜனல் கிராம பகுதியிலும், புனித பிரான்சிஸ் தேவாலயத்திலும் மற்றும் அவர் லேடி ஆஃப் கிரேன்ஸ் பசிலிக்கா தேவாலயத்திலும் பணிபுரிந்தார். மறை மாவட்ட சுவிசேஷத்தின் இயக்குநராக இருந்தார். போப் 16 பெனடிக் அவர்கள் 51 வயதில் மீரட்டின் 3rd பிஷப்பாக டிசம்பர் 3 நியமித்தார்கள். அவர் தற்பொழுது சிசிபிஐ பெண்களுக்கான ஆணையகத்தின் தலைவராகவும் தேசிய கவர்ச்சியான சேவை குழுவின் ஆயராக உள்ளார். டிஎம்ஐ மற்றும் எம்எம்ஐ மதசபையில் புரவலர் பிஷப்பாக இருந்து வருகிறார். 4/2/2021 காலமான முன்னாள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர் உடல்நலம் குன்றியதால் தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். மறை மாவட்டம் ஓய்வு அறையில் இருந்தபொழுது கொரோனா சிகிச்சை பிறகு சென்னையில் மருத்துவமனையில் காலமானார். மே 4/2/2021 காலமான முன்னாள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர் உடல்நலம் குன்றியதால் தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். மறை மாவட்டம் ஓய்வு அறையில் இருந்தபொழுது கொரோனா சிகிச்சை பிறகு சென்னை மருத்துவமனையில் காலமானார். எம்இபி அருட்தந்தை அவர்களால் உருவாக்கப்பட்ட புதுச்சேரி திருச்சபையானது ஒரு காலத்தில் கர்நாடகா, ஆந்திரா, கல்கட்டா மற்றும் வட மாநிலங்களில் உள்ள மறை மாவட்டங்களில் தலைமை பீடமாக புதுச்சேரி விளங்கி வந்தது. 1976 சுயூரிஸ் நிறுவப்பட்டது. 1836 பாண்டிச்சேரியின் விகாரியேட்டாக அப்போஸ்தலிக்கா மாறியது. இது 1886 பாண்டிச்சேரி மறை மாவட்டமாக உயர்த்தப்பட்டது. 1953 பாண்டிச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்டமாக மாற்றப்பட்டது. பேராயத்தில் 399 கத்தோலிக்க விசுவாச குடும்பங்கள், 105 திருச்சபைகள், 187 மறை மாவட்ட குருமார்கள், 84 மத குருக்கள், 1035 அருட்சகோதரிகள், 311 கல்வி நிறுவனங்கள், இவை அனைத்தும் புதுவை கடலூர் மறை மாவட்ட திருச்சபைக்கு உள்ளடங்கியது. ரோமில் உள்ள மேதகு போப் ஆண்டகை பிரான்சிஸ் அவர்களால் பேராயராக பிரான்சிஸ் காலிஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுவை கடலூர் மறை மாவட்ட புதிய பேராயராக பிரான்சிஸ் காலிஸ் நியமித்துள்ள கடிதத்தை புதுவை கடலூர் மறை மாவட்ட முதன்மை குரு அருணானந்தம் அருட்தந்தையின் மத்தியில் முன்மொழிந்தார். This appointment will be made public in Soho on Saturday 19 March 2022, solemn day on St. Joseph at noon, corresponding to 16:30 Indian Standard Time. Until then, this duties will be maintained under the seal of pontifical secret. On behalf of the Holy Father, I want to thank you you have done through your dedicated ministry in Pondicherry and Kadalu as apostolic administrator. That is addressed to the Episcopal Ministry of the New Ordinary to the intercession of the Virgin Mary and St. Joseph as spouse. This God is your